அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒன்பதாவது வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் ஒன்றில் தொடர் இலக்கணம் இது வந்து கற்கண்டு பகுதி இந்த பாடத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது வந்து இலக்கண பகுதி இல்லையா இந்த இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு இலக்கணம் இப்போது எட்வேர்டு வந்தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாடத்தை எட்வேர்டு வந்தான் இருக்கு இல்லையா இதில் எட்வேர்டு எழுவாய் பற்றி தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க அப்போது எழுவாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத இந்த பேராகிராஃப் இந்த பேராகிராஃப் முதல்ல படிச்சிடறேன் இந்த சொற்றொடரில் பெயர் சொல் எட்வேர்டு என்பது இந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லையே எழுவாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது எழுவாய் அப்படிங்கிறது என்ன பெயர் இருக்கிறது எழுவாய் அப்படிங்கிறது அப்போது இந்த இடத்துல பெயர் சொல் அப்படின்றது என்ன எட்வர்டு பொதுவாகவே எட் எழுவாய் அப்படிங்கிறது பெயர் சொல் பேர் இருக்கிறது எல்லாமே வந்துடும் எழுவாயில் வந்துடும் அப்படி இல்லைன்னா கூட அது இது அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் கூட எழுவாயில் தான் வரும் அப்போது இந்த இடத்துல எட்வேர்டு வந்தான் அப்படின்ற அந்த சொற்றொடரில் எட்வேர்டு அப்படிங்கிறது எழுவாய் இப்போ எழுவாய் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம் இல்லையா அதுக்கடுத்து கனகாம்பரம் பூத்தது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் பயநிலை அப்படின்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் கனகாம்பரம் பூத்தது இருக்கு இல்லையா பூத்தது அப்படிங்கிறது ஒரு செயலை செய்யக்கூடியது ஆக்ஷன் வேர்டு அப்போ கனகாம்பரம் பூத்தது அப்படிங்கிறது பயநிலை பூ பூக்கிற வலையை வந்து அது செய்யுது அதனால அது வந்து பயநிலை இந்த சொற்றொடரில் வினைச்சொல் பூத்தது பூத்தது அப்படிங்கிறது வினைச்சொல் இலக்கண குறிப்புகளை கூட வரும் வினைச்சொற்கள் எல்லாமே ஏது வினைச்சொல் அப்படின்ற மாதிரி இலக்கண குறிப்பு கேட்பாங்க இல்லையா அப்போ ஒரு செயலை செய்யக்கூடிய மாதிரி உங்களுக்கு வந்தது வினால அப்படின்னு சொன்னா அது வந்து நீங்க வினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் அப்போ இந்த இடத்துல பூத்தது இருக்கு இல்லையா இந்த பூத்தது அப்படிங்கிறது என்ன வினைச்சொல் வினைச்சொல் அப்படிங்கிறது பயநிலைய செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யறதுதான் வினைச்சொல் அப்படின்றோம் அப்போது இந்த இடத்துல கனகாம்பரம் பூத்தது அப்படிங்கிறது பயநிலை இந்த சொற்றொடரில் வினைச்சொல் பூத்தது இந்த வினைச்சொல்லே பயனிலை ஆகும் ஒரு தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயநிலை என்கிறோம் இப்போது நம்ம முதல்ல எழுவாய் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இந்த செகண்ட் பேராகிராஃபில் பயனிலை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இப்போது செயல்படு பொருள் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த சென்டென்ஸில் மீனா கனகாம்பரத்தை சூடினால் இந்த சென்டென்ஸில் செயல்படு பொருள் எது அப்படின்னா அந்த எழுவாய் அப்படிங்கிறது பேர் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா சூடினாள் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்டு வினைச்சொல் பயனடைன்னு பார்த்தோம் அந்த இடத்துல இப்போது மீனா கனகாம்பரத்தை சூடினாள் இருக்கு இல்லையா மீனா அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம் எழுவாய் சூடினால் அப்படின்றது பயநிலை பார்த்துட்டோம் அப்போது கனகாம்பரம் அப்படிங்கிறது தான் செயல்படு பொருள் அப்போது செயல்படு பொருள் அப்படிங்கிறது என்ன இந்த சென்டென்ஸ்ல கனகாம்பரத்தை இருக்கு இல்லையா இதுதான் வந்து செயல்படல் பொருள் இந்த தொடரில் சொற் எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்ற பெயர் சொல்ல எழுவாய் அந்த எழுவாயின் பயநிலை சூடினால் அப்படிங்கிறது மற்றொரு பெயர் சொல்லான கனகாமரம் என்பது யாது அதுதான் வந்து செயல்படு பொருள் அப்படின்ற ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் தான் செயல்படு பொருள் அப்படிங்கிறது இப்போது நம்ம இந்த மூணுத்துலையுமே என்ன பார்த்துருக்கோம் பயநிலை அப்படின்னா என்ன எழுவாய் அப்படின்னா என்ன செயல்நிலை அப்படின்னா பொருள் அப்படின்னா என்ன இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இந்த ஒரு பாக்ஸில் இருந்து பார்த்துடலாம் ஒரு தொடரில் எழுவாயும் செயல்படுபொருளும் பெயர் சொல்லாகவும் பயநிலை வினைமுற்றாகவும் இருக்கும் பயநிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடம்தான் பயநிலை அப்படிங்கிறது ஒரு தொடரில் செயல்படு பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது ஆனால் செயல்படு பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அடுத்து படித்தாய் இருக்கு இல்லையா இப்போது படித்தாய் அப்படின்றது என்ன எழுவாய் தான் படித்தாய் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்ட் படிச்சுட்டு இருக்கான் அப்போ எழுவாய் இந்த தொடரில் படித்தாய் அப்படிங்கிறது பயனிலை ஒரு பையனை குடி கொடுக்கறது தான் எழுதுனான் படித்தான் வந்தான் போனான் இதெல்லாமே வந்து ஒரு செயலை செய்யக்கூடியது நீ அப்படிங்கிற எழுவாய் வெளிப்படையாக தெரியல படித்தாய் மட்டும்தான் இருக்காது யார் படித்தா என்னன்றது கொடுக்கல இதை தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது என்னென்ன புரியாமல் இப்போ ராமன் படித்தான் நீ படித்தாய் அவன் படித்தான் ஆஷா படித்தாய் அப்படின்ற மாதிரி இருந்தால் நமக்கு அந்த சென்டென்ஸு கம்ப்ளீட் ஆகும் ஆனால் இந்த இடத்துல வெறும் படித்தாய் மட்டும்தான் இருக்குது அப்போது இது என்ன இலக்கணத்தில் வரும் அப்படின்னா தோன்றா எழுவாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் யார் என்னென்ன தெரியாமல் ஒரு சென்டென்ஸ் இருக்குது ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா அது வந்து தோன்றா எழுவாய் அடுத்து நான் வந்தேன் இது வந்து வினை பயனிலையில் வரும் எப்படி வினை பயனிலை வரும் வினைமுச்சு பயனிலையாக வருது நான் வந்தேன் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுது அந்த இடத்துல அப்போது இந்த வினை முச்சானது பயனிலையாக வந்ததனால இது வந்து வினை பயனிலை நான் வந்தேன் வந் வர்றது ஆக்ஷன் வேர்டு இல்லை அதனால் கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு அதனால் இது வந்து வினை பயனிலை அடுத்து சொன்னவள் கலா அப்படிங்கிறது இந்த இடத்துல பெயர் சொல் இருக்குது அவள் சொல்லி சொல்லிட்டா அப்போ வந்து சொன்னது அப்படின்றது பயனிலையில் வரும் இல்லையா அப்போது சொன்னவள் கலா அப்படிங்கிறது பெயர் பயனிலையில் வரும் அவள் பெயர் பயனில் சொன்னவள் யார் அப்படின்றது பெயர் சொல்லும் வரும் பயனிலையும் வரும் ரெண்டும் சேர்ந்து வந்ததனால பெயர் பயனிலை அப்படின்னு அர்த்தம் இங்கே கலா அப்படிங்கிற பெயர் சொல் பயனிலையாக வந்தது அதனால் இது வந்து பெயர் பனை பயநிலை அப்படிங்கிறது அடுத்து விளையாடுபவன் யார் யார் விளையாடுறா இது வந்து கேட்குறாங்க கொசன்மார்க்கு யார் விளையாடுறாங்க அப்படின்னும் பொழுது வினா பயனிலை விளையாடுறது அப்படிங்கிறது பயனிலை வினா யார் அப்படின்னும் பொழுது கொசன் மார்க் வருது இல்லையா அதனால் விளையாடுபவன் யார் அப்படின்னும் பொழுது இது வந்து வினா பயனிலை இங்கு யார் அப்படிங்கிற வினாச்சொல் பயனிலையாக வந்ததுனால இது வந்து வினா பயனிலை அப்படின்னு அர்த்தம் சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயனிலை செயல்படுபொருள் இந்த மூணுமே இந்த வரிசையில் தான் வரணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது தமிழில் தொடர் அமைப்புடைய சிறப்புகளில் இதுவும் ஒன்று இந்த இடத்துல தான் இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நான் பாடத்தை படித்தேன் இருக்கு இல்லையா இப்போது நான் அப்படிங்கிறது எப்போவுமே எழுவாயில் வந்துடும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் செயல்பொருள் அப்படிங்கிறது படித்தேன் பொருள் பாடத்தை பயனிலை அதே மாதிரி பாடத்தை நான் படித்தேன் அப்போது செயல்படு பொருள் பா முதல்ல வந்து பாடத்தை வ வந்துருச்சு இல்லையா அதனால் அது வந்து செயல்படு பொருள் முதல்ல வந்துருச்சு நான் வந்து எழுவாய் வந்திருக்கு படித்தேன் அப்படிங்கிறது பயனிலை வந்து சென்டென்ஸ் வந்து எப்படி வேணாலும் மாற்றி கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பொருள் கொள்ளணும் பாடித்தேன் நான் பாடத்தை இருக்குது இல்லையா படித்தேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல பயனிலை நான் அப்படிங்கிறது எழுவாய் பாடத்தை அப்படிங்கிறது செயல்படு பொருள் நான் படித்தேன் பாடத்தை வருது இல்லையா இந்த இடத்துல நான் அப்படிங்கிறது நான் அப்படின்னு வந்தாலோ இல்லை பேர் வந்துட்டு வந்தாலோ இது எல்லாமே எழுவாயில் வந்துடும் படித்தேன் அப்படிங்கிறது பயநிலை வினைச்சல் அவன் படிச்சுட்டு இருக்கான் எழு எழுதினேன் அப்படின்னா கூட அது பயனிலையில் தான் வரும் பாடத்தை அப்படிங்கிறது செயல்படு பொருள் பாடத்தை படித்தேன் நான் அப்படின்ட்டுருக்கு இல்லையா பாடத்தை அப்படிங்கிறது செயல்படு பொருள் படித்தேன் அப்படிங்கிறது பயநிலை எழுவாய் அப்படிங்கிறது நான் நல்ல நூல் ஒன்று படித்தேன் இந்த இந்த சென்டென்ஸில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இந்த தொடரில் நல்ல அப்படிங்கிற சொல் நல்ல அப்படிங்கிறது ஒரு வேர்டு எழுவாயாக வருகின்ற பெயர் சொல்லுக்கு அடையாக வரது நல்ல நூல் நான் படித்தேன் இருக்கு இல்லையா அதனால் இந்த மாதிரி அமையிறத பெயரடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மகிழ்நன் மெல்ல வந்தான் மகிழ்நன் அப்படிங்கிறது ஒரு பயனிலை அவன் வந்து மெல்ல வந்தான் அப்படின்னும் பொழுது இந்த தொடரில் மெல்ல அப்படிங்கிற வேர்டு வந்தான் அப்படின்ற வினை பயனிலைக்கு அடிப்படையாக வர்றதுனால இது வந்து வினையடை அப்படின்னு அர்த்தம் இப்போ வினை வகைகளை பார்த்துடலாம் வினை வகைகள் வந்து தன் வினை பிரவினை அப்படின்னு பிரிக்கலாம் வினை வகைகள் வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா தன்வினை பிறவினை அப்படின்னு பிரிக்கலாம் இப்போது பந்து விளையாடிட்டு இருக்காங்களே ரெண்டு பேர் இது சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் எங்கும் விளையாட்டு மகிழ்ச்சியில் ஆரவாரம் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து விளையாடிட்டு இருக்கும் பொழுது எந்த விதமான கவலையும் இல்லை அவங்க வந்து விளையாடிட்டே இருப்பாங்க கண்ணன் வந்து முகமதை முகமதுவை நோக்கி முகமதுவை பார்த்து சொல்றான் பந்தை என்னிடம் உருட்டு அப்படின்னு சொல்றான் பந்தை என்கிட்ட உருட்டி விடு அப்படின்றான் முகமது பந்தை கண்ணனிடம் உருட்டினான் பந்து உருண்டது கண்ணன் முகமது மூலம் பந்தை உருட்ட வைத்தான் இந்த சென்டென்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை அது வந்து ஆக்ஷன் வேர்டு செய்யுது உருட்ட வைத்தான் அப்படின்றது பிறநிலை அவன் வந்து இன்னொருத்தர் வந்து அதை உருட்டை வச்சுட்டான் அது வந்து பிறநிலை அப்போ தன்வினை அப்படிங்கிறது தானாக செய்கிறது பிறவினை அப்படின்றது செய்ய வைக்கிறது எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது வந்து தன்வினை எழுவாய் அப்படின்றது ஒரு வினையை செஞ்சதுன்னா அது வந்து தன்வினையில் வந்துடும் எழுவாய் வந்து ஒரு வினையை செய்ய வைத்தால் அது வந்து பிறனை தானாக செய்யறது தன்வினை மற்றவங்களால செய்ய வைக்கிறது பிறவினை இப்படின்னு நீங்கள் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கலாம் பிறவினை அப்படிங்கிறது வி பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணைவினைகள் இணைந்தும் உருவாக்கப்படுறது தான் இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிறத பார்த்துடலாம் தன் வினை அப்படிங்கிறது அவங்களா செய்யறது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா தன் வினை அப்படிங்கிறது அவன் திருந்தினான் அவர்கள் நன்றாக படித்தனர் அவங்களா செய்கிறது பிறவினை அப்படிங்கிறது அவனை திருந்த செய்தான் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார் இதெல்லாமே வந்து பிறவினையில் வரும் இப்போது செய்வினை வினை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸில் இருந்து பார்த்துடலாம் செய்பவரை முதன்மைப்படுத்துகிற வினை செய்வினை செய்வினை அப்படிங்கிறது யார் ஒரு செயலை செய்கிறாங்களோ அவங்கள வந்து முன்னிலைப்படுத்தி செய்கிறது செயல்படு பொருளை முதன்மைப்படுத்துகிற வினை வந்து செயல்பாட்டு பொருள் என்ன ஆக்சன் வோட நம்ம வந்து முன்னாடி கொடுக்குறோமோ அது வந்து செயல்பாட்டு வினை இப்போ இந்த ஒரு டைலாக் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை பார்த்துடலாம் அப்பா சொல்றாரு குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு அடுத்து தோசை வரப்போகிறது அவள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தோசை வைக்கப்பட்டது அப்பா சொன்னார் இது வந்து செய்வினை தொடர் அவர் வந்து சொல்றாரு சீக்கிரமா செஞ்சு முடிச்சிரு சாப்பிட்டு முடி அடுத்து தோசை வரப்போகுதுன்னு அப்பா சொல்கிறார் இல்லையா அந்த இடத்துல செய்வினை தோசை வைக்கப்பட்டது அப்படிங்கறது செயல்பாட்டு வினை முன்னொருத்தர் கொண்டு வந்து வச்சாங்க இல்லையா அது வந்து செயல்பாட்டு வினை இதே மாதிரி பாட்டு பாடுகிறாள் அப்படிங்கறது செயல் அவளாக பாடுறா செய்வினை பாட்டு அவளால் பாடப்பட்டது ப்ரெஷர் பண்ணி சொல்றது செயல்பாட்டு வினை செயலை ஒரு செய்ய வைக்கிறது அது படு அப்படிங்கிற துணை வினைச்சொல் செயல்பாட்டு வினைத்தொடர்ல சேர்ந்துடுது படு என்பதனை போல உன் பெரு முதலான துணைவினைகள் செயல்பாட்டு வினைகளாக அமைது அவற்றை போலவே எச்சங்களோட சேர்ந்து ஆயிற்று போயிற்று போனது முதலான துணை வினைகள் செயல்பாட்டு வினைகளை உருவாக்குது எச்சங்கள் அப்படிங்கிறது என்ன பொதுவாக ஒரு வேர்டு கம்ப்ளீட் பண்ணாமல் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது எச்சங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போது கோவலன் கொலை கொலை உண்டான் இது வந்து ஒரு வேர்டு ஓவியம் குமரனால் வரையப்பட்டது வீடு கட்டி ஆயிடுச்சு சட்டி உடைந்து போயிடுச்சு பணம் காணாமல் போனது இந்த இந்த சென்டென்ஸில் எப்படின்னா கோவலன் கொலை உண்டான் ஓவியம் கொலையுண்டான் அப்படின்றது டைரக்டாக வந்துடுது செயலு ஓவியம் குமரனால் வரையப்பட்டது அப்படிங்குற செயல்பாட்டு வினை அதே மாதிரி வீடு கட்டி ஆகிட்டு இருந்து செயல்வினை சட்டி உடைந்து போயிடுச்சு பணம் காணாமல் போனது இது எல்லாமே வேர்ட்ஸு பயன்பாட்டு தொடர்களை பற்றி பார்த்துடலாம் அப்துல் நேற்று வந்தான் அவன் வந்து நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன் வினை அவன்தான் வந்திருக்கான் அப்துல் நேர்ச்சு வருவித்தான் மற்றவங்களால வருவிக்கப்பட்டான் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணி நம்ம கூப்பிடுறோம் இல்லையா அது வந்து பிறவினைத்தார் மற்றவங்களால சொல்லி வர வைக்கிறது கவிதா உரை படித்தால் இது வந்து செய் வினையில் வந்துடும் அதே மாதிரி உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயல்பாட்டு வினை மற்றவங்களோட சொல்லி செய்கிறது குமரன் மழையில் நனைந்தான் இது வந்து உடன்பாட்டு வினைத்தரும் அவனாதான் நனைஞ்சான் குமரன் மழையில் நனையவில்லை எதிர்மறை வினை அவன் நனையில சேஃபாக இருக்கான் என் அண்ணன் நாளை வருவான் இது வந்து ஒரு மெசேஜ் செய்தி சொல்கிறப்பட்டிருக்கு எவ்வளோ உயரமான மரம் இது வந்து உணர்ச்சி ஓ அவ்வளவா அப்படியா அப்படின்றோம் இல்லையா அது வந்து உணர்ச்சி தொடரில் வரும் உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார் இது வந்து வினா பூக்களை பறிக்காதீர்கள் இது வந்து ஆர்டர் எல்லாம் போனால் கூட பூக்களை பறிக்காதீர்கள் இலைகளை இல்லாதீர்கள் அப்படின்னு வரும் இல்லையா இதெல்லாமே வந்து ஆர்டர் இது நாற்காலி அவன் மாணவன் இது வந்து பெயர் பயநிலை தொடர் நாற்காலியும் இருக்குது அதே மாதிரி அவன் மாணவன் அப்படின்றதும் இருக்குது மாணவன் அப்படின்றது பெயர் சொல்ல வந்துடும் நாற்காலின்றது பயனிலையில் வரும் அடுத்து பகுபத உறுப்பில் இருக்கணும் பார்த்துடலாம் பதம் அப்படிங்கிறது என்ன சொல் சொல்ல தான் வந்து பதம் அப்படின்ற சொல்கிறோம் பதம் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அது என்ன பகுபதம் ஒன்று பகாவதம் ஒன்று பதம் வந்து எத்தனை வகையாக பிரிக்கலாம்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பதம் பகுபதம் இன்னொன்று வந்து பகாபதம் பகுபதம் அப்படின்னா பிரித்தா பொருள் கொள்ள முடியும் பகாவதம்னா பிரிக்காம பிரிக்க முடியாது அதுதான் வந்து ஆனால் பெயர் பகுபதம் வினை பகுபதம் அப்படின்னு ரெண்டு வகைப்படம் பகுபதம் வந்து ரெண்டு வகை பிரிக்கலாம் பெயர் பகுபதம் ஒன்று வினை பகுபதம் ஒன்று ரெண்டு வகையாக பிரிக்கலாம் பகுபத உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பகுபத உறுப்புகள் மொத்தம் ஆறு வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னும் பொழுது பகுதி பகுதி வந்து எப்போவுமே முதல்ல வந்துடும் சொல்லுடைய முதல்ல நிற்கிறது வந்து பகுதி பகாபதமாக இது வந்து அமையும் இது வந்து அந்த பகுதியை வந்து பிரிக்க முடியாது வினைச்சொல்லுடைய ஏவலாகவும் பெயர் சொல்லுடைய அரு அறுவகை பெயராகவும் இது வந்து அமையும் பகுதி அப்படிங்கிறது எப்போவுமே முதல்ல வந்துடும் விகுதி அப்படிங்கிறது கடைசியில் வரும் ஏன்னா பகுதின்றது முதல்ல விகுதி அப்படின்ற அந்த அந்த வார்த்தையுடைய கடைசியில் வரும் சொல்லுடைய இறுதியில் நின்று தினை பால் எண் இடம் இதெல்லாமே காட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கும் விகுதி அப்படிங்கிறது அடுத்து இடைநிலையை பற்றி பார்க்கலாம் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில நின்று காலம் காட்டும் இடை இடைநிலை அப்படிங்கிறது என்ன பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில நிற்கிறது தான் இடைநிலை அப்படிங்கிறது பகுதின்றது முதல்ல வரும் விகுதின்றது கடைசியில் வரும் இடைநிலை அப்படிங்கிறது பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் பிரிக்கும் போது வரும் அடுத்து சந்தி அப்படிங்கிறது என்ன பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கிறது தான் ஜாயிண்ட் வேர்டு தான் சந்தி அப்படிங்கிறது இது பெரும்பாலுமே பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வர்றது தான் சந்தி அப்படிங்கிறது அடுத்து சாரியை அப்படின்னா என்ன பகுதி விகுதி இடைநிலை சார்ந்து வர்றது தான் சாரியை அப்படிங்கிறது பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வர்றது தான் சாரி அப்படிங்கிறது அடுத்து விகாரம் அப்படின்னா என்ன பார்க்கலாம் விகாரம் அப்படிங்கிறது என்ன தனி உறுப்பு கிடையாது விகாரம் மேற்கொண்ட பகுபத உறுப்புகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் விகாரமாக வரும் இப்போது பகுதி என்னென்ன வரும் பகுதியில் ஊரன் ஊர் நடிகன் அதாவது ஊரன்ற ஒரு வேர்டு இதில் பகுதி என்ன வரும் ஊர் அப்படின்னு வரும் நடிகன்ன்ற வேர்டில் பகுதி வந்து நடி பார்த்தான் அப்படிங்கிற வேர்டில் பகுதி வந்து பார் வரைந்தான் அப்படிங்கிற வேர்டில் பகுதி வந்து வரை படித்தார் அப்படிங்கிற வார்த்தையில் மடித்தார் அப்படிங்கிற வார்த்தையில் மடி அப்படிங்கிறது பகுதி மகிழ்ந்தால் அப்படிங்கிற வார்த்தையில் மகிழ் அப்படிங்கிறது பகுதியில் வந்துடும் அடுத்து பிகுதி என்னன்னு பார்க்கலாம் படித்தான் ஆண் கடைசியில் முடிகிறது தான் விகுதி அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா இது வந்து ஆண்பால் வினைமுற்று மிகுதி படித்தான் ஆண்பால் வர்றதுனால இது ஆண்பால் வினைமுற்று மிகுதி அண்ணு ஆண் இந்த மாதிரி வரும் பாடுகிறாள் இல் வருது இல்லையா பெண்பால் வினைமுற்று மிகுதி பாடுகிறாள் அல்லு ஆள் இப்படி வரும் பெற்றாறு பெற்றார் ஆறு இது வந்து பெற்றார் அப்படின்றது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மேலே இருக்கிறது தான் ஃப்யூச்சர் இது ஃப்ளூரல்ஸில் வரும் பலர்பால் வினைமுற்று விகுதி அறு ஆறு நீந்தியது நீந்தியது அப்படிங்கிறது அகிரணியல் மாதிரி வரும் இது வந்து ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி நீந்தியது ஒன்று மட்டும்தான் அதனால் ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி து ரு இதெல்லாம் வரும் ஓடின ஓடின அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேலே ரெண்டோ இல்லை மூணோன்னு அஞ்சோ கூட இருக்கலாம் அது வந்து பலவின் பால் வினைமுற்று விகுதி ஆ வரும் அடுத்து சிரிக்கிறேன் சிரிக்கிரேன்றது அவனே சொல்லிக்கிறான் நான் சிரிக்கிறேன் அப்படின்னு அவனே சொல்லிக்கிறான் அப்போ சிரிக்கிறேன் ஏன் வந்து விகுதியாக வரும் இந்த இடத்துல தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி ஏன் ஏன் அந்த மாதிரி அடுத்து உண்டோம் உண்டோம் இருக்கு இல்லையா இந்த உண்டோம்ங்கிறது ரெண்டு பேர் சேர்ந்து அப்போ அப்போது தன்மை பன்மை வினைமுற்று விகுதி அம்மு ஆம் எம்மு ஏமு ஓமு இது வந்து வரும் செய்தாய் செய்தாய் அப்படிங்கிறது முன்னிலைப்படுத்தி சொல்கிறது நீ தான் செஞ்ச அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி ஐ ஐ இதெல்லாமே வரும் அடுத்து பாரீர் பாரீர் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஈர் அப்படின்றது விகுதி முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி இர் ஈர் வரும் அழகிய பேசும் எல்லாமே வந்து பெயரச்ச விகுதிகள் கம்ப்ளீட் ஆகலை ஆனால் பெயரச்சம் அது அதனால் ஆ ஊ இதெல்லாம் வரும் பந்து தேடி இதெல்லாமே வந்து வினையச்ச விகுதிகள் வளர்க வளர்க அப்படிங்கிறது ஓங்குக வளர்க வாழ்க இதெல்லாம் வந்துச்சுன்னா வேங்கோல் வினைமுற்று விகுதி கா இய இயர் இந்த மாதிரி வரும் முளைத்தல் முளைத்தல் அப் முளைத்தல் அப்படிங்கிறது முளைக்கின்ற ஒரு தொழிலை செய்கிறதுனால அது வந்து தொழிற்பெயர் விகுதி முளைத்தல் தல் ஆள் ஐ கை சீ பூ இதெல்லாமே வரும் அடுத்து இடைநிலையில் என்னெல்லாம் வரும் இடைநிலையில் வந்து வென்றார் இருக்கு இல்லையா அப்போது வென் அப்படின்றது பகுதி ஆர் அப்படிங்கிறது விகுதி நடுவில் என்ன இருக்குது வென்றாரில் இருக்குது இல்லையா அப்போ வென்றார் அப்படிங்கிறது இந்த இடத்துல இறந்த கால இடைநிலை முடிஞ்சிடுச்சு அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு அதனால இடைநிலையில் இறந்த கால இடைநிலை இத்து இட்டு இறு இன்று இதெல்லாமே வரும் அடுத்து உயர்கிறான் உயர்ன்றது பகுதி ஆண்ன்றது விகுதி இந்த இடத்துல இடைநிலை என்ன கிரு உயர்கிறான் வருது இல்லையா கிரு அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலை கிரு கிஞ்சு ஆணின்று இதெல்லாமே இடைநிலை வந்துடும் அடுத்து புகுவான் செய்ன் அப்படின்றிருக்கு இல்லையா புகுவான் புகுன்றது பகுதி ஆண்ன்றது விகுதி இந்த இடத்துல நடுவில் என்ன இருக்குது இடைநிலையில் இவ் இருக்குது அப்போது இவ்வுன்றது புகுவானில் இடநிலை வந்து இவ்வு செய்ன் செய்கேன் அண்ணும் பொழுது செய்யன்றது பகுதி ஏன்ன்றது விகுதி இங்கே நடுவில் என்ன இருக்குது இக்கு இருக்குது இது வந்து செய்கேன் அப்படின்னா எதிர்கால இடைநிலையில் வந்துடும் அடுத்து பறிக்காதீர் பரின்றது பகுதி ஆ ஈர் அப்படின்றது விகுதி நடுவில் என்ன வரும் இடநிலை ஆறு பறிக்காதீர் இருக்கு இல்லையா அப்போது பறிக்காதீர் அப்படின்னா எதிர்மறை இடநிலை நீங்கள் இந்த வேலை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் எதிர்மறை இடநிலை வந்துடும் பறிக்கா ஆ வர்றதுனால எதிர்மறை இடநிலை இல் ஆல் ஆ இதெல்லாம் அடுத்து மகிழ்ச்சி அறிஞ்சன் மகிழ்ச்சியனில் மகிழ் அப்படின்றது பகுதி ஈ அப்படிங்கிறது விகுதி நடுவில் என்ன வருது இடைநிலைக்கு இச்சு மகிழ்ச்சி வருது இல்லையா அந்த இடத்துல இருக்கிற இச்சு அடுத்து அறிஞ்சன் அறிஞ்சன் அப்படிங்கிறது அறிங்கிறது பகுதி ஆண் அப்படிங்கிறது விகுதி நடுவில் இருக்கிறது அறிஞனில் இஞ்சு இருக்குது இல்லையா இதுதான் வந்து இடைநிலை இஞ்சு இத்து இவ்வு இச்சு இது எல்லாமே வந்து இடநிலையில் வரும் அடுத்து சந்தி சந்தியில் என்ன வரும் உருத்தும் இந்த இடத்துல உருன்றது பகுதி தும்ன்றது விகுதி இத்து இத்துன்றது நடுவில் இருக்கிறது இல்லையா சந்தி அதான் இத்து இப்பு இக்கு இதெல்லாமே வந்து சந்தியில் வரும் பொருந்திய பொருந்தியல பொருன்றது பகுதி இயன்றது விகுதி பொருந்திய நடுவில் சந்திக்கு வந்து ஈ வருது இது வந்து உடம்படுமை சந்தி அடுத்து சாரியை சாரியையில் நடந்தனன் இருக்கு இல்லையா நடந்தனன் அண் அதுதான் வந்து சாரியை அண்ணு ஆணு இன்னு அல்லு அச்சு இச்சு அத்து அம்மு தம்மு நம்மு நும்மு ஏ ஆ ஊ இன் இதெல்லாமே வந்து சாரியையில் வரும் அடுத்து எழுத்து எழுத்து பேர் பகுபத உறுப்புகளில் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வருகிற மெழுது தான் எழுத்து பேர் அப்படின்னு சொல்கிறோம் பெரும்பாலும் இத்து மட்டுமே வரும் சாரிய இடத்துல இத்து வந்தால் அது வந்து எழுத்து பேர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்தனன் வ இருக்கு இல்லையா இதில் வா அப்படிங்கிறது பகுதியில் வந்துடும் இத்து வந்து சந்தி குட்டல் இத்து குட்டல் அண் குட்டல் ஆண் இருக்கு இல்லையா வா வந்து பகுதி பகுதி வான்ற பகுதி வா ஆனது விகாரம் இத்து சந்தி இந்து இத்து இந்து ஆனது விகாரம் இத்து வந்து வந்தனன்ல இத்து வந்து இறந்த கால இடங்களிலே வந்துடும் அன் வந்து சாரியை அன் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி வந்தனன் இருக்கு இல்லையா அதனால் ஆண்பால் வினைமுற்று விகுதியில் வரும் அடுத்து செய்யாதே செய்யாதே இருக்கு இல்லையா செய் கூட்டல் ஈ குட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஏ செய்யாதே இருக்கு செய்யன்றது பகுதி இ அப்படிங்கிறது சந்தி ஆ செய்யா இருக்கு இல்லையா எதிர்மறை இடநிலை செய்யாதே அப்படி சொல்கிறோம் இல்லையா கண்ட்ரோல் பண்ணுறோன்றதுனால எதிர்மறை இடநிலை இத்து அப்படிங்கிறது எழுத்து பேர் ஏ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று மிகுதி தமிழ் எண்களில் எழுதும்பொழுது இது எப் நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பனிரெண்டு தமிழ் எண்கள் எப்படி எழுதுறது பதிமூன்று நாற்பத்தி மூன்று எழுபத்தி எட்டு இது எல்லாமே வந்து புக் பார்ப்போட் கொஸ்டனில் நம்ம பார்த்துக்கலாம் இதோட இந்த பாடம் முடிஞ்சது நாளைக்கு நம்ம வேறு ஒரு புது பாடத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி